ஜீஜஸ் மூவிஸோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் பார்க்கணுமா? மூவி பஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சி செய்வதெல்லாம் நன்மை. சொல்லுங்கம்மா, என்ன உங்க பிரச்சனை? என் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனையே. ஓ, ஹவுஸ் ஓனரா? என் புருஷன் மேடம். புருஷன்னாலே பிரச்சனை தானே, என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது சகஜம்தான், எதுக்காக சந்தேகப்படுறாரு மேடம்? எனக்கு மாடலிங்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது மேடம். ஆனா கேட்டு பண்ணாலும் அவர் கேட்டுதான் வாக் பண்ணுன்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சவர்மா கேட்டா கூட யார் அந்த சர்மான்னு கேக்குறாரு மேடம். தவறுமா? தவறுமா இல்ல மேடம், சவருமா. அவர் சொன்னது தவறுமா? ஆனா அதை விடுங்க மேடம், நான் பேசிக்கலயே ஒரு கர்நாடகா சிங்கர் மேடம். ஆரோமலை பாட்டு பண்ணா கூட பொடி ஒம்மலைன்னு திட்டாரு மேடம். ஐயோ, கேட்க முடியல மேடம். நான் நல்லா பாடுவோம் மேடம். ஐயோ, நான் உங்களை சொல்லல, அவர் பேசுனதை சொன்னேன். அதை விடுங்க மேடம், போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண ஒருத்த வந்தான், அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பயங்கர சந்தேகப்படுறாரு மேடம். டிவி ரிப்பேர் பண்ண வந்தவனையெல்லாம் சந்தேகப்படுறாரா? ஆமா. எங்க, கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ, அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடும் மேடம். இத பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் மேடம். கட்டின புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ, இதுதான் சஸ்பென்ஸ் காலா. மண்டம் மணம் வரைஞ்ச மாதிரி மோஞ்சா போய் கழுவா திட்டி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார், அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லனா அசிங்கசிமா கேப்பேன். நான் சொன்னது எங்க ரெண்டு பேர் பிரிச்சு விட சொன்னேன் மேடம். அவன் என்ன சொல்றது, என்னை மட்டும் பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தபா, பூ தொட்டியத்து மூஞ்சி மேல கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி மேடம்? டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல, உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்மி இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்டுல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க, என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்லா வேலை செய்யறீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க. நல்லா சொல்லுங்க. இது என்ன சார் தப்பு? உன் புருஷன் மான கட்டவனா இருக்கா மேடம்? நானா அப்படி கிடையாது. ஆமா, இவன் பேரு யோகிக்கார. ஏய், நீ பேசாதடா, மைக்கத்துல மூக்கு மேல வச்சு குடுவா, பாத்துக்கோ. ஏய், வா வா, சிங்கிள்ஸ் இந்த வா, வாய மூடு, சண்டை போட்டுக்காதீங்க. சரி, பாத்துக்கலாம் மேடம், நான் சொல்றது கேளுங்க. மோலாங்க பாருங்க. சாமி செல போலே பிறந்து பூமியில நடந்தாய், தூசியன கண்ணில் விழுந்து ஆருயிர கலந்தாய், கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கல்லு பட்ட கண்ணாடியா நான் உடஞ்ச போறே உள்ள. மூச்சு நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. தங்கமே தங்கமே, என்ன ஆச்சு, உன்ன பார்த்ததும் நெஞ்சில பொங்கல் ஆச்சு. தங்கமே தங்கமே, என்ன ஆச்சு, இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவியா கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு, சொல்லுங்க சொல்லுங்க, இருமா சொல்லுங்க, உன் புருஷன் செத்தா எலவு, புருஷன் செத்தா இவ்வளவு சந்தோஷம். அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியா காலுக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி, இருமா அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற, உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. அந்த அளவுக்கு சரியா உட்கார்லயே, நான் கூட உக்காரத்தான் சொன்னேன். அப்படியே நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷன் இருக்கானே, உன்ன இருக்கானா? உங்க மூக்கு எப்படி அஜித்குமார் மாதிரி ஷார்ப்பா இருக்கு தெல்லாத்தம்மா. அவனும் இருக்கானே. உங்க கண்ணு எப்படி இளைய தளபதி மாதிரி டீப்பா இருக்கு. வேற வேற வேற, என் புருஷன் மூக்கு இருக்குத, மூக்கு மட்டும் தான் இருக்கு, மூஞ்சே காணோம். உங்க உதடு பாருங்களே, சூர்யா உதடு மாதிரி நட்டுச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ, சூர்யா கிட்ட என்ன செஞ்சிருவாரு.
மேசே பேர் துணி மாட்டுறாங்கிறமே. நீ கூட தான் தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற. எனக்குன்னு ஒத்தி வந்து வாச்சிக்கிறா பாரு. வாச்சா? என்ன என்ன வாச்சிருக்கா பாரு நீங்க. எனக்கு இந்த காப்பி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. நான் உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? பாடுங்களே. உன்னை பார்த்த பின்பு நான். யாரா அவன் எனக்கு கேட்காம கம்போஸ் பண்ணது? போய் பார்ப்போ. எனக்கு தெரியும் எவனா வரஸ்டாலா. தாரா சரியா மாட்ட மாட்டேன். ஐயோ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகி தொலை மாட்டேது. இனி அவ வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, அவ தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டுமே. துஜே தேகா தோயே ஜானா சனம். ஒன்றும் பார்க்க முடியலையா? என்ன அதுக்குள்ள ஃபோன் அடிக்கிறா? ஹலோ, உன் புருஷ என்ன சொல்கிறான்? சரி, அவன் கடக்கிறான் விடு. தபாரு ஹேய், உன் புருஷன் வெறும் மீசை மட்டும் தான் வச்சுருக்கான், ஆனால் நான் உன்னே வச்சுருக்கிறேன். ஹேய் ஹேய் தர்ற. ஆமாம், உக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகால வந்திருந்தால, அவ பேர் என்ன? வாங்க. ஆ வணக்கம் சார். ஒயர் மாட்டிக்கிச்சு. ஒயர் மாட்டிக்கிச்சா? இல்லைங்க, டிவி ரிப்பேரு அதான் பார்க்க சொன்னேன். வணக்கம் சார். ஓல்ஸ் போட்டுக்கிறேன். ஓல்ஸ் போடுறியா? சேம் கான்செப்ட். இப்போ சொல்லுங்க மேடம், நீங்கள் வேறு சொல்கிறீங்க, போன வாரம் எங்கள் வீட்டு டிவி ரிப்பேர் ஆச்சு, எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேர் கூட்டினு வந்தார், ரெடி பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க, நல்லா இருக்குதுன்னு காசு கொடுத்தாருன்றீங்க. அவ குடும்பம் மாதிரி உங்கள் குடும்பம் மானக்கட்ட குடும்பம் இருக்கா மேடம்? ஐயோ கஷ்டம், நான் சொன்ன டிவி ரிப்பேர் அது இல்லை சார். சரி விடுங்க, இதை பாருங்க, உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இளைஞர் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காரு. அவலாம் ஏன் இங்கே வரா? அவர் பேர் பிரவீன். அவரை கூப்பிடுவோமா? மிஸ்டர் பிரவீன், ப்ளீஸ் வாங்க. இவன் யாரு? மிக்ஸி ரெடி பண்ண வந்தவனா? பாருங்க மேடம், என் பையன் மாதிரி இருக்கிறேன், பையனை வச்சு சந்தேகப்பட. மேடம் புள்ளனா எங்க இங்க தான உட்காரணும், அவ பாத்துல போய் உட்காரற பாத்தீங்களா? டேய் மேடம் ஏந்து வர. மேடம் பாத்தீங்களா, ப்ரூஃபுக்கு இது ஒண்ணு போதும். சார் 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 நல்லா சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் வாழ்க்கைன்றது செடியில பூக்குற பூ மாதிரி சார், அது ஒரு தடவை உதிந்துட்டா மறுபடியும் அது ஒட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்மு போட்டு ஒட்டிக்கலாம், போட எழுந்து. வாழ்க்கையில பெரிய வியாதி எய்ட்ஸோ இல்ல கேன்சரோ இல்ல சார், சந்தேகம் சார், சந்தேகம் தான் சார், பெரிய வியாதி. சந்தேகமே இல்ல மேடம், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி. இது முதல்ல வெளியே பேச. யார பைத்தியம்? முதல்ல பிரிங்க. ஏய் நான் மிக பெரிய ரவுடி தெரியல. ஐயோ மேடம், புத்தரா மேடம், என்னை காப்பாத்து. யாரா நீங்களா?
அதிகமா சின்னது நான் சின்ன ஒரு அடியாது நீங்க யாரா நான் எல்லாரும் டேங்க் கிளீன் பண்ண வந்துங்களா போற எல்லாத்தையும் சனியின் தொலை இனி இல்லை இந்தாங்க மேடம் செத்துட்டானா செத்துட்டானா